வினுகர் விழாமே இல்லாமே சேர்ந்தா ஆணும் இல்லமே இல்ல. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க ஜெய சுடியா சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே மசாலா உதிராம சூப்பரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் லாலிபாப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க, இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் சிக்கன் விங்ஸ் அரை கிலோ வாங்கியிருந்தேன். சரியாக 8 பீஸ் இருந்தது. கடையில் வந்து வெட்டித்தர நேரம் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் ஹஸ்பண்டே அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது நல்லா கழுவி க்ளீன் பண்ண சிக்கனில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கூடவே 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், அடுத்ததாக 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே அளவுக்கு 4 ஸ்பூன் அரிசி மாவு, அதாவது அரை கிலோ சிக்கனுக்கு நான் அளவு சொல்கிறேன். இப்போது 1 கப் தயிரும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து பைண்டாகி வரும். இப்போது ஒரே ஒரு துண்டு லெமனையும் பிழிஞ்சு விட்டு இந்த மசாலாவை நல்லா கையிலே கலக்கிக்கலாம். மசாலா கலக்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் அப்படியே பூ மாதிரி கலருங்க. நீங்கள் தனியாக மசாலா கலந்து கூட அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா மிக்ஸ் ஆகியிருக்கணும், அதாவது சிக்கனே தெரியாத அளவுக்கு நான் மசாலா கோட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன அளவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ சரியாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம சிக்கன் பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும், சிம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஓவர் ஹீட்டில் இருந்தது அப்படின்னா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. சிம்மில் இருந்தது அப்படின்னா ஒட்டிக்கும், நல்லா அப்படியே ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வராது. அதுக்காக தான் இதை போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு டைம் எடுத்து விட்டுட்டு அப்படியே வேக விட்டுடலாம். லாலிபாப் பொரிக்கும் போது மட்டும் எண்ணெய் வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கும், அப்போ தான் சூப்பராக வரும். நம்ம கரண்டியே யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி கம்பிலே எடுத்து வேக வச்சிடலாம். கடைசியாக கரண்டி யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா ஃப்ரைடாகி வந்துருச்சு. சரியாக 5-7 நிமிஷம் ஆகும். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்த செட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டைம் மதியம் 1 ஆகுது, இங்கே நல்லா மழை, அதனால் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு லைட்டிங் குறைய ஆரம்பிச்சதுனால ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் இல்லை, 1/2 hour தான் ஊற வச்சேன். அதுக்கே மசாலா உதிராமல் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ரேப் வச்சு சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட எல்லா லாலிபாப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது டேஸ்ட் பண்ணுற டைம். நம்மளோட செஃப் வந்து இந்த லாலிபாப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை